அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் பேக் டு மும்ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் அண்ட் ராகி வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அரை கப் வந்து ராகி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் 3 கப் அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து அளவு எடுத்துக்கோங்க தண்ணி. இப்போ நான் விஸ்க வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபில்டர் வடித்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா அந்த சக்கை வந்து தனியாக வந்துடணும், கீழே இருக்க பால் தனியாக வந்துடணும், அந்த ராகி பால் தனியாக வந்துடணும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த சக்கை வந்துருச்சு. இப்போ இந்த சக்கை நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இதை வந்து ஒரு டைம் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா தெளிவாக வந்துருச்சு. இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து நம்ம எடுத்திருந்த அந்த ராகி பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியோட ஃபுல் டைமே வந்து 10-15 நிமிஷம் தான். நீங்கள் ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிற மாதிரி இருக்கும். இது ரெடியாகிட்டு இருக்க டைமில் நான் உங்களுக்கு சில டிப்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன். எப்பவுமே நான் வந்து உங்களுக்கு குக்கிங் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு என்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெயினான ஒரு பொருளே வந்து ராகி தான். ராகியில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ராகி வந்து நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ராகி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராகியில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைஜஷன் பண்ணுறதுக்கு ராகி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகி நிறைய எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டயபிட்டிஸ் வராமல் தடுக்கும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் சக்கரை, 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். அது நம்ம அப்படியே ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது ஒரு பாயிண்ட் அளவு எல்லோ கலரில் இருக்கும். ரொம்ப கேரமல் பண்ணிடக்கூடாது, லைட் எல்லோ கலரில் இருக்கணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா இதை வந்து கதை விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து கேரமல் பண்ணிடக்கூடாது, நம்ம ஏற்கனவே செஞ்சால்வா மாதிரி. இப்போ பாருங்க, நல்லா வந்து குறைஞ்சிருச்சு, நல்லா வந்து திக்காகவும் இருக்குது நம்மளோட ராகி. இப்போ நான் வந்து 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம லைட்டாக வந்து கேரமல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து 1/2 கப் நெய்யை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதை வந்து நெய் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே டைமே நிறைய சேர்த்துற வேண்டாம். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சுகர் சிரப், அதை நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து உங்களுக்கு லைட் கலர் தான் கொடுக்கும், ரொம்ப கேரமல் கொடுக்காது. எதுக்கு நம்ம அதை வந்து லைட்டாக கேரமல் பண்ணி சேர்க்குறோன்னா கொஞ்சம் அந்த கேரமல் ஸ்மெல் வரதுக்காக தான், டேஸ்ட் வரதுக்காக தான். அதுக்காக தான் நம்ம வந்து கேரமல் பண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து கேரமல் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் தாளிச்சு வச்சுருந்தேன் அந்த முந்திரி, நெய்யில் தாளிச்சு வச்சுருந்த முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நல்லா நெய் பிரிஞ்சு வரணும். இதை பேனில் ஒட்டாமல் வரணும், முக்கியமாக இன்னும் நல்லா திக்காகணும். நாம் நார்மலாக செய்கிற ஸ்வீட்டோட இது வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ நான் 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து சைடில், எந்த சைட்லேயுமே நல்லா ஒட்டாமல் நல்லா வருது. நம்ம ஆட் பண்ண அந்த நெய்யும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த நெய் பதிலாக நீங்கள் வந்து என்ன ஆப்ஷனால் யூஸ் பண்ணலான்னா, கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம இதை வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்ச ராகி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம செய்யும் போது கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் இருந்தது. இது டைம் ஆக வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சூடு ஆற கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து ராகியை வச்சு ஹெல்த்தியான அல்வா ரெசிபி நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை பை, சீ யூ, டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.